உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துறவர், நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை நேசிக்கின்றவர், நீர் ஒருவரே எங்களை குணமாக்குறவர், மனதுருக்கம் உள்ளவர், பாசமிக்கவர், பரிவு மிக்கவர், இரக்கம் மிக்கவர், கிருபை பொழிபவர். உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களை ஆளுகை செய்தரலாம், வல்லமையின் ஆவியே, எங்களை உம்முடைய வல்லமையால் நிரப்பியறலாம், உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பியறலாம், உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரோ, உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரோ, வாரும் ஆவியே, வாரும் ஆவியே, எங்களை நிரப்பும் ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆத்மாவே, நெருப்பு மயமாக என்னேன் வாசம் செய்யும், எரிகின்ற தணலாக, பரிசுத்த ஆத்மாவே, நெருப்பு மயமாக என்னேன் வாசம் செய்யும், தடலாக, பரிசுத்த அருவியே, சக்தி தாருமே, ஆவியின் தாகங்கள் என் மேல் பொழிந்திடுவா, ஆவியே உன்னதாவியே எங்களை நிரப்பிடுமே, அவர்கள் எங்களுக்கு தீர்வாயே, இருப்பவர்கள் எங்களுக்கு தீர்வாயே, பரிசுத்த ஆத்மாவே, நெருப்பு மயமாக, நெருப்பு மயமாக என்மேல் வாசம் செய்யும், எரிகின்ற தணலாக, மகிமை. நன்றி அப்பா, உமை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் அப்பா, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை புகழுகிறோம் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பும்படியாக கடந்த வாரம் உங்கள் ஆத்மாவாக இருப்பவரே, எங்களுக்கு ஜீவனாக இருப்பவரே, எங்களுக்கு ஒளியாக இருப்பவரே, உமை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்கள் மீது பணியும்படியாக, இந்த அபிஷேகத்திலே நாங்கள் நினையும்படியாக கடந்த வாரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உமது பரிசுத்த வல்லமை மீது ஊற்றும்படியாக கடந்த வாரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே சுதித்து போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா, நன்றி ஆண்டவரே. ஞானஸ்தான நாளில் வெள்ளை புறாவாய் இயேசுவின் மீது வந்தவரே, ஞானஸ்தான நாளில் வெள்ளை புறாவாய் இயேசுவின் மீது வந்தவரே, அபிஷேகம் தரவே இறை மக்களாக, பரிசுத்த ஆவியே நீ வருவாய், அபிஷேகம் தரவே இறை மக்களாக, பரிசுத்த ஆவியே நீ வருவாய்,
கேளுங்க. ஆவியே உன்னதாவியே எங்களை நிரப்பிடுமே, பூமலையா இருப்பவர்கள் எங்களுக்கு தீருவாயே, பூமலையா இருப்பவர்கள் எங்களுக்கு தீருவாயே. பரிசுத்த ஆத்மாவே நெருப்பு மயமாக என்மேல் வாசம் செய்யும், எரிகின்ற தணலாக நாளில் எரிகின்ற நெருப்பாய் சீடர்கள் மீது வந்தவரே, பெந்தெகொஸ்து நாளில் எரிகின்ற நெருப்பாய் சீடர்கள் மீது வந்தவரே, ஆத்ம சக்தி நிரம்ப ஆசீர்வாதம் பெற்றிட துணையாளரே நீ வருவாயே, ஆத்ம சக்தி நிரம்ப ஆசீர்வாதம் பெற்றிட துணையாளரே நீ வருவாயே. ஆவியே உன்னதாவியே எங்களை நிரப்பிடுமே, ஆவியே உன்னதாவியே எங்களை நிரப்பிடுமே, பூமலையா இருப்பவர்கள் எங்களுக்கு தீருவாயே, எங்களுக்கு தீருவாயே. பரிசுத்த ஆத்மாவே நெருப்பு மயமாக என்மேல் வாசம் செய்யும், எரிகின்ற தணலாக பரிசுத்த அருமையே சக்தி தாருமே, என்மேல் பொழிந்திடுவா. ஆவியே உன்னதாவியே எங்களை நிரப்பிடுமே, கேளுங்க. ஆவியே உன்னதாவியே எங்களை நிரப்பிடுமே, ஆவியே ஆவியே உன்னதாவியே எங்களை நிரப்பிடு பரிசுத்த ஆவியே வாரும். ஆவியே உன்னதாவியே எங்களை நிரப்பிடுமே, பூமலையா இருப்பவர்கள் எங்களுக்கு தீருவாயே, பூமலையாய் பூமலையா இருப்பவர்கள் எங்களுக்கு தீருவாய். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற இந்த வேலையிலே தூய ஆவியே எங்களை நீர் ஆளுகையை செய்யும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, என் நாமத்திலே எங்கே அல்லது இரண்டு மூவர் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னேரே. என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் விண்ணக தந்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்ன ஆண்டவரே, இப்பொழுதே நீர் எழுந்தருளை வாரும், எங்கள் பக்கம் வாரும், எங்கள் சார்பாய் வாரும் ஆண்டவரே, எங்கள் கண்முன்னே வாரும், எங்கள் வளப்பக்கம் வீற்றிருக்க வாரும், எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீமைகளையும் எல்லா பொல்லாப்புகளையும் உடைத்தறிந்து விட ஆண்டவரே, உம்முடைய இறை ஆட்சி எங்கள் குடும்பங்களே மலர்ந்து விட நீர் வாரும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்க. ஆண்டவருடைய பிரசனம், ஆவியானவருடைய பிரசனம் எங்கு உண்டோ அங்கே விடுதலை என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கின்ற உம்முடைய
ஆவியின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்க வாரும். சொர்ந்து போன எங்கள் உள்ளங்களை தேற்ற வாரும். ஆண்டவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த வாரும். ஆண்டவரே, எங்கள் சரீர நோய்களிலே இருந்து எங்களை குணமாக்க வாரும் அப்பா என்று கேளுங்க. எங்களை வழிநடத்த வாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. கூப்பிடுகிற பொழுது அவர் எங்கள் ஜெபங்களை கேட்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி கதறுகிறார்களோ, அவரை நோக்கி கேட்கின்றார்களோ, அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை நோக்கி தட்டுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வாசல் கதவுகள் திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். திருவழி பாடல் 3:8 இறை வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய வாசல்களை இன்று உனக்காய் திறக்க போகிறேன் என்று சொல்லி. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு வாசல் கதவுகளை நீ திறந்து விடும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து குடும்பமாக, பெற்றோர் பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக ஒரு மனதோடு நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஒரே மனத்தவர்களாக, ஒரே உடலிலே இணைக்கப்பட்ட உறுப்புகளைப் போல ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்கிற பொழுது அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன ஆண்டவருடைய மகிமை அளவில்லாமல் உங்கள் மத்தியிலே இறங்கி வரும். ஆவியே, எங்களை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. ஆவியே, எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி கேளுங்க. வாரும் ஆவியே, வழி நடத்தும் ஆவியே, ஆவியே, உன்னதாவியே, எங்களை நிரப்பிடுமே. ஆவியே, உன்னதாவியே, எங்களை நிரப்பிடுமே. பூமலையார் இருப்பவர்கள் எங்களுக்கு தீருவாயே. பூமலையார் இருப்பவர்கள் எங்களுக்கு தீருவாயே.